பிக் பாஸ் என்ற பெயரில் தமிழருடைய பண்பாட்டை, தமிழருடைய கலாச்சாரத்தை, தமிழனுடைய அடையாளத்தையே கேவலப்படுத்தி, பெண்ணியத்திற்காக பாடுபட்ட தமிழர்களை எல்லாம் கேவலப்படுத்த விதமாக 100 நாள் ஆணும் பெண்ணும் 10 பெண்களும் சேர்ந்து ஒரு அறையில் தங்கியிருந்து ரகசிய கேமராக்களை வைத்து அவர்கள் நடத்துகின்ற காம வெறியாட்டத்தை எல்லாம் படம் பிடித்து காட்டுகின்ற மிகப்பெரிய ஒரு காம கொடூர டிவி விஜய் டிவியை தடை செய்ய வேண்டும். அது மட்டுமல்லாமல் இதற்கு உறுதுணையாக இருந்து இது கமல் அவரெல்லாம் ஒரு நடிகர்னு சொல்லி இந்த தமிழ்நாட்டிலே அவரையும் ரசிக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அவர்தான் இதற்கு ஒரு பின்னணியிலே இருந்து தமிழர் பண்பாட்டை கெடுக்கிறதுக்காக இந்த வேலையை செய்துட்டு இருக்கார். என்னையா அது அநியாயம்? தமிழர் பண்பாட்டிற்காக ஜல்லிக்கட்டில் போராடின அந்த ஜூலி, அதோடைய முகத்திரையை இந்த டிவியிலே ஒரு ஆணோடு போய் கட்டிப்பிடிக்குது. என்ன கேவலம் இது! இந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்கு யார் அனுமதித்தது? இதையெல்லாம் இந்த சென்சார் போர்டு என்ன பண்ணுதுன்னு தெரியல. ஆகவே தமிழ்நாட்டிலே தமிழர் பண்பாட்டை கெடுக்கும் விதமாக எந்த சம்பவம் நடந்தாலும் இந்து மக்கள் கட்சி எதிர்க்கும். ஆகவே இந்த விஜய் டிவியை உடனடியாக தடை செய்ய வேண்டும். அந்த பிக்பாஸ் நிகழ்ச்சி உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும். தமிழருடைய பண்பாடு பாதுகாக்கப்பட வேண்டும் என்று இந்து மக்கள் கட்சி சார்பிலே எங்களுடைய கோரிக்கையை வைத்து இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தியிருக்கின்றோம். பெண்களுக்கு எதிராக தொடர்ந்து இதே விஜய் டிவி தாலியறுப்பு போராட்டத்தை நடத்தியது. அப்பொழுது இந்து மக்கள் கட்சி ஆர்ப்பாட்டத்தை நடத்தினோம். இப்பொழுது ஆணும் பெண்ணும் கட்டிபிடிக்கக்கூடிய, ஆணும் பெண்ணும் ஒரு அறையிலே இருக்கக்கூடியதை ஒரு அந்தரங்க காட்சிகளை எல்லாம் காட்டுகின்ற ஒரு கேவலமான ஒரு விஷயத்தை விபச்சார ஊடகமாக விஜய் டிவியை இந்து மக்கள் கட்சி தமிழகத்தில் அர்ஜுன் சம்பத் அவர்கள் அறிவித்திருக்கின்றார். ஆகவே இந்த விஜய் டிவியை தடை செய்யும் வரையிலே, பிக்பாஸ் நிகழ்ச்சியை தடை செய்யும் வரையிலே இந்து மக்கள் கட்சி ஓயாது. இந்த போராட்டம் கடுமையான போராட்டமாக தமிழ்நாடு முழுக்க அடுத்து நடக்கும். உடனடியாக இந்த பிக்பாஸ் நிகழ்ச்சியை தடை செய்ய வேண்டும். தடை செய்யவில்லை என்று சொன்னால் இந்து மக்கள் கட்சிக்கு தடை செய்ய வைப்பது என்பது எப்படி என்று தெரியும். இந்தியா முழுவதும் இது போன்ற நிகழ்ச்சிகள் எதுங்க? ஒரு ஆணும் பெண்ணும் கட்டிப்பிடித்து அந்த டிஆர்பி ரேட்டிங் அதிகமாக்குறதுக்காக இந்த விஜய் டிவி பண்ணுது, அது விளம்பரம். பொது ஊடகங்கள், பொது தொலைக்காட்சிகள், ஒரு நிர்வாணமான காட்சிகளை நீங்க காட்ட முடியுமா? ஒரு சென்சார் போர்டு இல்ல, சென்சார் போர்டு எதுக்கு இருக்கு? எங்க பாஜகவா இருக்கட்டும், எந்த அமைப்பாக இருந்தாலும், தமிழர் பண்பாட்டுக்கு எதிராக எந்த ஊடகம் இருந்தாலும் அதற்கு எதிர்ப்பை நாங்கள் தெரிவிப்போம். புதிய தலைமுறை தாலியறுப்பு நிகழ்ச்சி நடத்தியது நாங்கள் கண்டித்தோம். இதே விஜய் டிவி தாலியறுப்பு நிகழ்ச்சி நடத்தது, அதை நாங்கள் கண்டித்தோம். அவர்கள் கலந்து கொண்டதற்கு நாங்கள் கண்டிக்கின்றோம். அவர் இந்த நிகழ்ச்சியில் இருந்து உடனடியாக விலகிக் கொள்ள வேண்டும். நீங்க காயத்ரி ரகுமான் பக்கம் திருப்பாதீங்க. இது பிக் பாஸ் நிகழ்ச்சி, காயத்ரி ராமன் நடத்துற, நீங்க திசை திருப்ப கூடாது. நான் தெளிவா சொல்றேன், ஊடகத்தினுடைய குற்றச்சாட்டை நீங்கள் காயத்ரி ரகம் திருப்ப கூடாது, பாஜக பக்கம் திருப்ப கூடாது, காயத்ரி ரகம் பக்கம் திருப்ப கூடாது. இதற்கும் பாஜகவுக்கும் கமல் பண்பாடை பன்மையா கண்டிக்கிறேன், கொடுமையா கண்டிக்கிறேன். காயத்ரி ரகம் பண்ணதும் தப்புதான், அவர் பாஜக இருந்தாலும் தப்புதான். அது யாரா இருந்தாருன்னா, ஆகவே இந்து மக்கள் கட்சி சார்பில் பிக் பாஸ் நிகழ்ச்சியை தடை செய்யவில்லை என்று சொன்னால் அடுத்த கட்ட போராட்டம் மிக கடுமையாக இருக்கும். என் பேர் ரேஷ்மா, நான் 9th படிக்கிறேன். ஹாய் ஜூலியக்கா, நான் உங்களோட பிக் பாஸ் ஷோ பார்த்திருக்கேன். அந்த பிக் பாஸ் ஷோட இன்ட்ரடக்ஷன் ரவுண்ட்ல நீங்க வந்து சொன்னீங்க, விவசாயிகளை பத்தி நிறைய பேசுனீங்க, அவங்களோட அந்த அந்த சிம்பிள் முத்திரையையும் நீங்க காமிச்சீங்க. அப்படி நீங்க அதெல்லாம் நான் ஓகே தப்புன்னு சொல்லலை, பட் நீங்க வந்து அப்படி சொன்ன நீங்க இப்போ இந்த 100 நாள் வந்து அந்த வீட்டுக்குள்ள இருக்கணும் அப்படின்னு அவங்க அந்த டாஸ்க் சொல்லியிருக்காங்க. அதுக்கு பதிலாக நீங்க அந்த 100 நாள் ஏதாவது ஒரு விவசாயி வீட்டில் போய் தங்கி
இவங்க இந்த மாதிரிலாம் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு நீங்க சொல்லியிருந்தீங்கன்னா அது மற்றவங்களுக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்கும், மற்றவங்களும் அதை அக்ரி பண்ணியிருந்துருப்பாங்க. இது சும்மா ஏதோ ஒரு ஷோ, எப்படினாலும் அது ஒவ்வொரு டாஸ்க்ல எல்லாருமே எலிமினேட் ஆக தான் போறாங்க. அங்க இருக்கிற 15 எல்லாருமே ஜெயிச்சிருவாங்கன்னு சொல்ல முடியாது, ஒருத்தவங்க தான் ஜெயிப்பாங்க. அந்த 100 நாள் நீங்க அங்க போய் வெட்டியா ஒரு ஸ்டுடியோக்குள்ள உட்காரத்துக்கு 100 நாள் ஏதாவது விவசாயி வீட்டுல போய் இருந்து அவங்க படுற கஷ்டத்தெல்லாம் நீங்க சொல்லியிருந்தீங்கன்னா எல்லாருமே கேட்டு இருந்திருப்பாங்க. அப்ப நீங்க ஜல்லிக்கட்டு ப்ரொடெஸ்ட் பண்றதுக்கு ஒரு அர்த்தமா இருந்தது.